ஆமாம் ஒன்று தான் போட்டு வாங்கிக்கணும். பர் மந்த்துக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 8 பத்து டன்னு வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ராசஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க பன்ருட்டியில் வந்து இதுதான் வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி, பட் முதலீடு வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ப்ராசஸர் வந்து குறைஞ்சபட்சம் அவருடைய முதலீடு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்சம். இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது முந்திரி தேவைன்னா நம்மளை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளால் 1 kgலேருந்து 1000 kg வரைக்கும் நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியும். ஒரு கிலோவுக்கு குறைஞ்சபட்சம் 100-200 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு மிச்சமாகும். இது பி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு மெட்டீரியல் நானே பிராண்ட் பண்ணி இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்குன்னு ஒரு கம்பெனி பேரை போட்டு ஃபுல்லாக கிரேடிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி என்னோடய மெட்டீரியல் வந்து ஒரு பார்ட்டிக்கிட்ட கொஞ்சமாக விற்க ஆரம்பித்து, இப்போ கொட்டை உடைக்கணும்னா பாயில் பண்ணி தான் நம்ம வந்து கொட்டை உடைக்கணும். இப்போ அதுக்காக பாயில் பண்ணி இப்போ பிடிக்கிறாங்க. இது எல்லா இதோ செட்டிங்கும் சேர்த்து நம்மளுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா, பாய்லர் மட்டும் ஒரு 2 லட்சம் ரூபா வரும். இதோடைய யூசேஜ் பர் டே நம்மளுக்கு வந்து ஒரு 30 பேக் அளவுக்கு. ஒரு ஓன் யூசர் ப்ராசஸர் இருக்காருன்னா அவர் வந்து ஒரு 30 பேக் வந்து ஒரு நாளைக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்காக ஒரு 80 கிலோ அளவுக்கு ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு 80 கிலோ கொட்டை கண்டிப்பாக உடைக்கலாம். அதில் ஒரு மூட்டை கொட்டை உடைக்கலாம். என்னுடைய மொதல் இயர் வந்து என்னுடைய ப்ராசஸிங் ஒரு டன்னு தான் நான் வந்து பர் மந்த்துக்கு பண்ணினேன். இன்றைக்கி வந்து ஒரு 10 டன் அளவுக்கு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன ரீசன்னா என்னுடைய குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். என்னோடய குவாலிட்டி நல்லா இருக்கிறதால ஒரு பார்ட்டிக்கிட்டே இன்னொரு பார்ட்டி ஒரு பையராக வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். அந்த ஈரம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பாருங்கள், அதோட ரிசல்ட் நம்மளுக்கு டக்குன்னு தெரியும். டக்குன்னு பயிர் உரிய ஆரம்பிச்சிரும். மேனுவலாக வந்து ஒரு நாளைக்கு 50-60 கிலோ பண்ணுவாங்க. அது பயிரோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி, எந்த பயிர் இருக்கோ அந்த பயிரோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி 50-60 கிலோ பண்ணுவாங்க. மூணு கிரேடு வந்து இதில் மிக்சிங்கில் இருக்குது. இது வந்து 180 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது சைஸை பாருங்கள், இது நல்ல ஜம்போ, நல்ல ஜம்போ சைஸாக இருக்குது. இது வந்து 180. இது பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் அடுத்து 240 இருக்குது. இது ஆக்சுவலாக ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டுனா நம்ம திரும்ப வந்து அதை லாக் பண்ணுறது முடியாத விஷயம். ஆனால் டிரான்ஸ்போர்ட்டில் திருடுறது எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு இதில் வராது. நல்ல சேஃப்டியானது தான். இப்போ நான் வந்து 2016 பாஸ்ட் அவுட் பி முடிச்சிருக்கேன். நான் வந்ததுலேருந்து என்னோடய மெட்டீரியல் நானே மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சேன். எங்கள் அப்பா பண்ணிட்டு இருந்தார். மெட்டீரியல் வந்து லோக்கலில் தான் கொடுத்துட்டு இருந்தார். இங்கே இருக்க என் முந்திரி ஏதாவது தேவைன்னா நம்மளை டைரெக்டாக காண்டக்ட் பண்ணுங்கள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தாலுக்கா மாளிகம்பட்டு கிராமத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். என்னோடய பேர் ரஞ்சித் குமார். நாங்கள் வந்து என்னுடைய பிராண்ட் நேம் வந்து லக்ஷ்மி ராமன் கேஷ்யூஸ். நாங்கள் வந்து முந்திரியை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். ரா கேஷ்யூ உடைக்கிறதுலேருந்து அதை பருப்பாக்கி நம்ம டொமைனுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம். பர் மந்த்துக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 8-10 டன் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ராசஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க. இப்போ வெளிநாட்டுக்கும் நீங்கள் இல்லை, இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு எதுவும் கொடுக்கல. நம்ம இந்தியாவுக்குள்ளே எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்மளுக்கு ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு, போபால் அண்டு மத்திய பிரதேஷ் பண்ணிகிட்ருக்கோம். டெல்லி, குஜராத், ஒரு 10 ஸ்டேட்டில் வந்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ உள்ள என்னென்ன இருக்குதுங்க? ஆ, பார்க்கலாம் வாங்க. அப்போ இல்லை, அங்கே போயிடலாம். கொட்டை வெஹிக்கிள் எடுத்து போயிடலாங்களா? இப்போ ஒரு நாங்கள் ஒரு 25 வருஷமாக வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அப்பா பண்ண டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஷினரி ப்ராசஸ் கிடையாது. எல்லாம் மேனுஃபேக்சரிங் மக்களுடைய உழைப்பு மூலயமா தான் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருது. ஒரு 15 வருஷமாக வந்து ஒரு 85% மிஷினரி வந்து இங்கே இறங்கிடுச்சு. இப்போ ஃபாரின் கண்ட்ரியில் வந்து 100% வந்து மிஷினரி தான். ஆனால் இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஒரு 85% வந்து மிஷினரி வந்து ஆல்ரெடி வந்துடுச்சு. மிஷினரி அதிகமாக வந்ததால் ஒரு 5 டன்னு மந்த்லி பண்ண பீப்புள் கூட இப்போது மாதம் வந்து 15 டன்னு ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ எல்லாருமே இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. இப்போ எல்லாத்துக்குமே மிஷினு தான். கொட்டை பாயிலிங் பண்ணுறதுக்கு மிஷின் ஒரு 50 வருஷமாகவே இருக்குது. பட் பயிரை உரிக்கிறதுக்கெலாம் மிஷினும் இல்லை. ஒரு 15-20 வருஷமாக தான் மிஷின்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி மக்கள் வந்து கையால் தான் கொட்டை உடைப்பாங்க, கையால் தான் வந்து பயிரும் உரிப்பாங்க. இப்போ வர நாட்கள்லாம் ஒரு 15 வருஷமாகவே வந்து கொட்டை வந்து மிஷினரி மூலமாக உடச்சிக்கிறாங்க. பீலிங் பார்த்தோன்னா 10 மிஷினும் இருக்குது. இது இல்லாமல் கலர் ஷார்ட்டிங் மிஷின், இப்போ அரிசி, ஜீரகம் இதெல்லாம் வந்து நம்ம கலர் ஷார்ட்டிங் மூலமாக பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி முந்திரிக்கும் இப்போ கலர் ஷார்ட்டிங் மிஷின் இருக்குது. ஒரு 10-15 வருஷமாக இப்போ ப்ராசஸில் இருக்குது. இப்போ அதை வச்சு அதை தரம் பிரிக்கிறோம். பத்தாவது வரைக்கும் மக்களுடைய உழைப்பையும் வச்சு பயன்படுத்தி அவங்கள மூலமாகவும் தரம் பிரிச்சுக்கிட்டு வரோம். ஆமாம் ஆமாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பன்ருட்டியில் வந்து இதுதான் வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி, பட் முதலீடு வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ப்ராசஸர் வந்து குறைஞ்சபட்சம் அவருடைய முதலீடு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்சம் ரூபா. குடிசை தொழில்னு சொல்லுவாங்க, ஆனால் இது குறைஞ்சபட்ச முதலீடே வந்து 50 லட்சம் ரூபா. ஒரு பெரிய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாயிலேருந்து இன்னும் கொஞ்சம் சில பெரிய ப்ராசஸர் 5 கோடி 10 கோடிலாம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணி
பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு டோட்டலாக இந்த பண்ருட்டி தாலுகாவில் மட்டும் ஒரு குறைஞ்சபட்சம் சிறு மற்றும் குறு அப்படின்னு சொன்னாலே அந்த கேட்டகரியில் பார்த்திங்கன்னா ஒரு 2000 ப்ராசஸர் வந்து முக்கியமாக இங்கே எல்லாமே ப்ராசஸ் தான், யாரும் இங்கே வந்து ட்ரேடிங் கிடையாது, முக்கியமாக எல்லாருமே இங்கே ப்ராசஸ் தான். ஒரு 2000 கம்பெனி வந்து இங்கே ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்து கொட்டை பாயிலிங் மட்டத்தை பார்க்கலாம். ஆமா, தரம் பிரிக்கிறதுக்கு ஆட்கள் எல்லாத்துக்குமே இப்போ மேனுவல் இல்லாமல் இந்த தொழில் ஒன்றுமே நடக்க முடியாது. இப்போ சில விஷயம்லாம் வந்து தன்னாலே இயல்பாக நடந்துடும். நீங்கள் கொட்டை எழுங்கம்மா, கொட்டை எழுங்க எழுங்க. இப்போ வந்து மற்ற தொழிலில் வந்து இயல்பாகவே தொழில் நடந்துடும். இது வந்து என்ன தான் மிஷினரி வந்து இந்த தொழிலில் ஈடுபாடோடு இருந்தாலும் மக்களுடைய அதாவது மேன் பவரோட ஈடுபாடு இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இது 99% வந்து நம்ம மேன் பவர் வச்சு தான் இந்த தொழில் நம்ம வந்து இதாக இருந்தாலும் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொட்டையை மேலே கொட்டி முதல்ல இப்போ பாயில் பண்ணுறாங்க கொட்டையை. இப்போ கொட்டை உடைக்கணும்னா பாயில் பண்ணி தான் நம்ம வந்து கொட்டை உடைக்கணும். இப்போ அதுக்காக பாயில் பண்ணி இப்போ பிடிக்கிறாங்க. இது வேவிச்ச கொட்டை. ஆமாம், இது வேவிச்ச கொட்டை. இப்போ வேகிக்காமல் பச்சையாக உடைக்க முடியாது. சில பேர் வந்து பச்சையாகவும் உடைக்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை பொருளுக்கு என்ன சார் ஆர்கானிக்கை வந்து ஆர்கானிக்குன்னு சொல்லி விற்கிறாங்க. ஆனால் ஆர்கானிக்கை வந்து பெரிய அளவில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ரொம்ப ஒரு 5% மெட்டீரியல் தான் இங்கே இந்தியாவுக்குள்ளே அந்த இதை தண்ணீரை பூர்த்தி செய்கிறாங்க. மீதி 95% வந்து இந்த மாதிரி கொட்டையை பாயில் பண்ணி வைக்கிறது மூலயமா தான் கொட்டை வந்து ஃபுல்லாகவே நம்ம கண்ட்ரிக்கு இது சேல் ஆகிட்டு இருக்கு. ஆர்கானிக் வந்து ரொம்ப லெஸ் குவான்டிட்டி தான். இந்த ப்ராசஸிங்கில் வந்து 95% வந்து பொருள் வந்து இந்தியாவை விட்டு வேலை பல நாடுகளுக்கு வந்து போயிட்டு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2,00,000 வருண்ணே. ஆமாம், இது எல்லா இதுவும் செட்டிங்கும் சேர்த்து நம்மளுக்கு ஒரு 2,00,000, பாய்லர் மட்டும் ஒரு 2,00,000 வரும். இதோடைய யூசேஜ் பர் டே நம்மளுக்கு வந்து ஒரு 30 bag அளவுக்கு. ஒரு ஓன் யூசர் ப்ராசஸர் இருக்காருன்னா அவர் வந்து ஒரு 30 bag வந்து ஒரு நாளைக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்காக தினந்தோறும் அவர் பயன்படுத்திக்கிட்டே இருப்பார். தினைக்கும் நம்ம ரெகுலர் ஒர்க் தான், ரொட்டீனாக எல்லா வேலையும் எந்த வேலையுமே வந்து இல்லை ஸ்டாப் பண்ணி நிறுத்திலாம் அடுத்து போக முடியாது. ரொட்டீனாக எல்லா வேலையும் நடந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வைக்கிறான்னு திரும்ப நாளைக்கு பாய்லர் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ அடுத்து கட்டிங் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம முதல்ல கொட்டை பாயில் பண்ணுறோம். இப்போ பாயில் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் இப்போ ஜனங்கிட்ட வந்து இந்த கொட்டையை வந்து ஒரு சொன்ன மாதிரி தான் ஒரு இடம் வந்து அதாவது 3 kg உடைச்சா 1 kg இப்போ 800 g 900 g பயிர் வரும் நம்மளுக்கு. இது உடைக்கிறது பார்க்கலாம். இதை வந்து பாருங்க. இது மேனுவல். ஆமாம், இது வந்து இந்த மிஷின் வந்து மேனுவல் மிஷினு. இது வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 80 kg அளவுக்கு ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு 80 kg கொட்டை கண்டிப்பாக உடைக்கலாம். இதில் ஒரு மூட்டை கொட்டை உடைக்கலாம். இப்போ இதிலே வந்து மிஷினரியும் இருக்குது. இதே மெத்தடில் வந்து இது கூட மோட்டார் செட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மூட்டை அளவுக்கு கொட்டை உடைப்பாங்க. இப்போ இது இதுக்கு முழுக்க முழுக்க இது வந்து மிஷினரி தான். இது இதில் பார்த்தீங்கன்னா இது உடைக்கும் போது அந்த தோல் தனியாக பயிர் தனியாக தனித்தனியாக நம்மளுக்கு அழகாக விழுந்துடும். இது வரும்போது இது வந்து திரும்ப 1-2 ஒட்டிக்கிட்டு இருக்க பயிர் வந்து ஊசி குத்தி வெளியே எடுத்துருவாங்க. ஆமாம், ஒன்று தான் போட்டு உடைக்கணும். இப்போ கொட்டை உடைச்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட NW வருது. வர்ற NW வந்து நம்ம ட்ரையரில் போடுறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம ட்ரையரில் இந்த மாதிரி ட்ரேவலில் கொஞ்சம் பயிராக அடுக்கி இது வந்து 250 kg கால் டன் போட்டின்னு சொல்லுவாங்க. 250 kg கெப்பாசிட்டி இருக்கிற ட்ரையர் இது. இதை வந்து இந்த ட்ரையருக்குள்ளே இந்த ட்ராலியில் போட்டு உள்ளே அடுக்கி ஒரு 8 hours 4 hours ஒரு முறை வெளியே இழுத்து கொஞ்சம் ஆற வச்சு திரும்ப ஒரு 4 hours வந்து இதை ஓட்டணும். அப்புறம் ஒரு 8 hours வந்து ஓட்டும் போது இதில் வந்து ஒரு பயிருடைய உரிக்கிற தன்மை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து இதை உரிக்க முடியாது, சிரமமாக இருக்கும், தோல் சரியாக வராது. அப்போ அந்த ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பயிர் கொஞ்சம் உரிக்கிற தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக மரப்பயிர் வராமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதை சாப்பிட முடியாது, இதை வந்து நம்ம சாப்பிடவே முடியாது. இது வந்து என்ன கண்டிஷனாக அந்த மல்லாட்டை பயிர் வந்து அந்த தோலை உரிச்சதுக்கப்புறம் உள்ள ஒரு தோல் இருக்கும், அதை கையால் உமிட்டிட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரி கண்டிஷனில் இப்போ இது இருக்குது. இதை வந்து இப்போ கோவாவில் பார்த்தீங்கன்னா இந்த NW வந்து ரொம்ப ஃபேமஸ். இதை வந்து ட்ரையரில் போட்டு 8 hours பண்ணதுக்கப்புறம் இதை வந்து உரிக்கவே மாட்டாங்க. உரிக்காமல் இது மேலே லைட்டாக சால்ட்டு தண்ணியை லைட்டாக தெளித்து கோவாவில் பேக்கெட் பண்ணி அப்படியே விற்பாங்க. இப்போ அங்கே வர்ற ஃபாரினர்ஸ் இல்லை நம்ம மற்ற கண்ட்ரிக்கு அங்கே வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், ஆனால் தோலை உரிக்காமல் அப்படியே பேக் பண்ணி சேல் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மலாட்டு பயிரை நம்ம உரித்து சாப்பிட்ற மாதிரி பயிரை உரித்து நேச்சுரலாகவே சாப்பிடுவாங்க. இது நல்லாயிருக்கும். இதுவும் ஆக்சுவலாக இது வந்து நம்ம அந்த மாதிரி கொடுக்கறதில்ல, கொடுக்கறதில்ல. இந்த மாதிரி கொடுத்தா அந்தளவுக்கு சேலாக இருக்குது.
இது வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி சேல் ஆகுறதும் கிடையாது. ரொம்ப ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி மட்டும் தான் இப்போ அந்த மாதிரி ஐடியாவில் சேல் ஆகிட்டுருக்கு. இதை வந்து அடுத்தது வந்து நம்ம மாய்ஸ்சரிங் பண்ணணும். ட்ரையர் 8 hours முடிஞ்ச உடனே பயிரை ஃபுல்லாகவே நம்ம ஆற வச்சு அடுத்து வந்து மாய்ஸ்சர் பண்ணணும். அது பார்க்கலாமா? இப்போ ட்ரையர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பொருள் வந்து ஈரப்பதம் அடையணும். ஈரப்பதம் அடைஞ்சால் தான் நம்ம ஒரு பயிர் வந்து இந்த மாதிரி தோலுதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஈரப்பதம் போட ஆரம்பிச்சாச்சு. அந்த ஈரம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், அதோடய ரிசல்ட் நம்மளுக்கு டக்குன்னு தெரியும். டக்குன்னு பயிர் உரிய ஆரம்பிச்சிடும். இதே நம்ம அந்த ஈரப்பதத்தை கொண்டு வரலைன்னா அந்த பயிர் வந்து நம்மளுக்கு வந்து உரியாது. இப்போ ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து நம்ம பயிரை வந்து ஈரப்பதம் ஆக்கணும். இப்போ அந்த ஈரப்பதத்தோடைய ப்ராசஸிங் முடிஞ்ச உடனே நம்ம திரும்ப என்ன பண்ணணும், கிரேடிங் ஒர்க்குக்கு போகும். இது பயிர் வந்து கிரேடிங் ஒர்க் போகும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் சின்னதாக போர்மா ஏற்றுவோம் ட்ரையருக்கு. திரும்ப அந்த கிரேடிங் ஒர்க்கு போகும்போது கிரேடிங் ஒர்க்கர் வந்து நைஃபை வச்சு அதில் இருக்கிற 1-2 சரியில்லாத பயிர், அதில் இருக்கிற தோலில் இருக்கிற சில ஒட்டி வரும் சில பயிரெலாம், அதை நைஃபை வச்சு கிள்ளி கிள்ளி எடுப்பாங்க. அதுக்காக திரும்ப வந்து ட்ரையரில் போட்டு எடுப்போம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பீலர், பீலிங் ஒர்க் அடுத்தது. இது வந்து பீலிங் மிஷினு. பயிரை வந்து கூலிங் போட்டதுக்கப்புறம் அடுத்தது பீலிங் மிஷினில் தான் நம்ம கொட்டுவோம். இப்போ முன்னாடிலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜனங்க வந்து கையாலே தான் உரிச்சாங்க. இப்போ ஒரு 10 வருஷமாக வந்து அந்த பீலர் வந்து ரொம்ப ஒரு பர் அவருக்கு வந்து 60 கிலோ வந்து இதனால் உரிக்க முடியும். சில பெரிய மிஷினில் தான் 120 கிலோ வரைக்கும் ப்ராசஸ் பர் அவருக்கு பண்ணோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பீலர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோ பயிரை உரிச்சு கொடுக்கக்கூடியது. இதிலே நம்மளுக்கு வந்து செப்பரேட்டாக கிரேடிங்கும் ஊந்துடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து செப்பரேட்டர், இது வந்து ரன் ஆகும். அந்த சுற்றுப்புறம் இந்த பச்சை கலர் இது வந்து அந்த பயிர் அதுலேருந்து உரிச்சு கொட்டிலும் போது இதிலே ரோல் ஆகி நம்மளுக்கு இதிலே செப்பரேட்டாக வரும். இப்போ வந்துன்னா பிபி வந்து இது பேர் பிபி. இது எல்லாம் க்ளீன் ஆகாமல் இருக்குது, ஆனால் இது பேர் பிபின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து பீஸு, பத்த பயிரோட இது இருக்குது பீஸு. இதிலே வந்து ஒவ்வொரு கிரேடாக நம்மளுக்கு முக்கால்வாசியும் இதிலே பாருங்கள், ஒரு பயிரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து. இது வந்து முழு பயிர், இது வந்து முழுசுலேயே கொஞ்சம் பெரிய பயிர். ஆமாம் ஆமாம், இதிலே ஓரளவுக்கு நம்ம கிரேடிங் ஆகி வந்துடும். இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே ஜனங்கிட்ட போயிடும். அதில் வந்து NW வந்து பீலிங் பண்ணிட்டோம். பீலிங் பண்ணது ஆமாம், NW முந்திரி இல்லை, முந்திரி அந்த ஷெல் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வர்ற ஒரு தோலோடு வருது இல்லை, அதுதான் NW. அதை வந்து பீலரில் போட்டு பீல் பண்ணி உரிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நேராக நம்மளுக்கு ஒர்க்கு ஒயிட் மெட்டீரியல் ஆகிடுது. இப்போ அது வரைக்கும் அந்த ராசி பயிருன்றது ஒரு சின்ன தோலோடு இருந்த பொருள், இப்போ வந்து நம்மளுக்கு ஒயிட் மெட்டீரியல் ஆகிடும். அதில் வந்து சொத்து எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நேராக கிரேடிங் ஒர்க் ஜனங்கிட்ட வந்துடும். இவங்க எல்லாம் தரம் பிடிச்சி ஆமாம் இவங்க தரம் பிடிச்சிருவாங்க. இதில் வந்து இருக்கிற சொத்து புள்ளி குத்தல்னு சொல்லுவாங்க, PKW சொல்லுவாங்க, SW எல்லாமே இதில் ஒரு 50-60 கிரேடுக்கு மேலே இதில் ஆக்சுவலாக இருக்குது. நம்ம வந்து ஒரு 7-8 கிரேடு நம்ம இங்கேயே பிரிச்சுருவோம். சொத்து எடுக்கிறது மேனுவலாக வந்து ஒரு நாளைக்கு 50-60 கிலோ பண்ணுவாங்க. அது பயிரோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி, எந்த பயிர் இருக்கோ அந்த பயிரோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி 50-60 கிலோ பண்ணுவாங்க இவங்க மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதான் ஃபஸ்ட்டு கிரேடு. இதில் வந்து 240 பார்த்தீங்கன்னா 240, 180, 210 மூணு கிரேடு வந்து இதில் மிக்சிங்கில் இருக்குது. இது வந்து 180 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது சைஸை பாருங்கள், இது நல்ல ஜம்போ, நல்ல ஜம்போ சைஸாக இருக்குது. இது வந்து 180, இது பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் அடுத்து 240 இருக்குது. அதேமாதிரி ஒரு மூணு கிரேடு வந்து இது கம்மியான குவான்டிட்டி தான் கிடைக்கும், அதனால் மூணு கிரேடு நம்ம ஆவரேஜாக ஒரே கிரேடாக பிரிச்சு. இது இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 600-700 வரைக்கும் மார்க்கெட் இன்றைக்கி போய்டும். ஆமாம் ஆமாம், ஹோல்சேலில் ரீட்டெயில்னால் அது கண்டிப்பாக 1000 அளவுக்கு நெருங்கும். இப்போ நம்ம வந்து ரீட்டெயில் பண்ணுறதில்ல. 240 இன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 680-700 வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போ 210, 180லாம் பார்த்திங்கன்னா 800 வரும், எங்கிட்டே 800 ஒரு கிலோ. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 320, இது வந்து இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 610-600 அந்த மாதிரி. இது எல்லாமே ப்ளஸ் GST தான் நம்ம விற்கிறோம். இப்போ இது வந்து நம்ம மெட்டீரியல் ரா கேஷ்யூ பை பண்ணுறது தூத்துக்குடிலேருந்து வாங்குறது வந்து ஃபுல்லாக GST தான் வாங்குகிறோம். பொருள் விற்கிறதும் 90-99% வந்து GST தான் விற்கிறோம். இப்போ நான் சொல்கிற ரேட் எல்லாமே ப்ளஸ் GST, 600 ப்ளஸ் GST. இது வந்து 320, W320 சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பிட்டு, இது பேர் பாதியாக. ஆமாம், பாதியாக உடஞ்சிது இந்த பயிர். இதெல்லாம் என்ன பர்பஸ்? இது அது இது வந்து கல்யாணத்துக்கு இந்த இப்போ ஃபங்க்ஷன்லாம் நடக்குதுல்ல, மேரேஜ் ஃபங்க்ஷனு, ஹோட்டலு, அந்த மாதிரி சமையலுக்கு வந்து அதிகமாக இது மூவ் ஆகும் இந்த மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஸ்டோருக்கு அதிகமாக வாங்குவாங்க, ஸ்டோரில் வச்சு விற்கிறதுக்கு. அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கல்யாணம் எல்லாம் சமையல் கேட்டரிங் ஒர்க்காக தான் எல்லாருமே வாங்குவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு நம்மளுக்கு இதுதான். இதில் வந்து மூணு விதமான கிரேடு ஆக்சுவலாக மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஆமாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சம்போ ஜம்போ சைஸ். இதெல்லாம் இது வந்து 180 சொல்லுவாங்க. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து 210. ஆமாம், இது அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து சின்ன சைஸ் 240. இது வந்து நம்ம மூணுமே ஆவரேஜாக மிக்சிங்கில் வந்து இப்போ சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ மொத்தம் ஹோல்சேலில் மட்டும் நம்மளுக்கு ஒரு 4 கிரேடு வரும், W240, 210,
அப்புறம் வந்து W320 அப்புறம் W400 ஹோல்சேல் மட்டும் 4 கிரேட் இருக்குது. அப்புறம் JH இருக்குது. அப்புறம் இது இல்லாமல் LWP சொல்லுவாங்க 4 pieces. இது எல்லாமே ஒரு முக்கியமான பொருள். இதுக்கப்புறம் இருக்கிறதுல ரிஜெக்ஷன் ஐட்டமும் நிறையா இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக மட்டுமே பயன்படும். ரொம்ப லோவர் கிரேடாக இருக்கும். சின்ன சின்ன ஹோட்டலில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிரேவி சால்னாவுக்கு யூஸ் பண்ணுறவங்க மாவு அரைச்சி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தரம் பிரித்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப நான் சொன்ன மாதிரி தான் ஹீட் பண்ணுவோம். போட்டு ட்ரையரில் போட்டு ஹீட் பண்ணி ட்ரையர் போட்டு ஹீட் பண்ணாலே நம்மளுக்கு வேலை பிடிச்சி போச்சு. நேராக பேக்கிங் தான் போகணும். அடுத்தது நம்ம பேக்கிங் எப்படின்னா மொத்தமாக பேக்கிங் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ரீட்டைல் நம்ம மேனுஃபேக்சரிங் நம்ம நம்ம வந்து ரீட்டைலே நம்மளுக்கு கிடையாது. ஆக்சுவலாக எல்லாமே ஹோல்சேல் தான். நம்மளுடைய குறைஞ்சபட்ச குவான்டிட்டி குறைஞ்சபட்சம் ஒரு 50 கிலோ குறைஞ்சபட்சம் அதிகபட்ச குவான்டிட்டி வந்து ஒரு 1 டன்னு 2 டன்னுன்னு இப்போ நம்ம ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் வந்து ஒரு 5 டன்னு நம்ம வந்து ஈஸியாக ப்ராசஸ் பண்ணிவிடுவோம். அது எப்படி பண்ணீங்கன்னு பார்க்கலாம். ஆ பார்க்கலாம். இப்போ பேக்கிங் போயிடலாம். பேக்கிங் பாருங்கள். இப்போது பேக்கிங்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முறையில் பேக்கிங் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டீல் டின்னு. இது வந்து 900 கிராம் 800 கிராம் அந்த மாதிரி ஸ்டீல் டின்னில் வந்து ஆமாம் இதில் வந்து ஒரு சின்ன ஹோல் தான் இருக்கும். அதில் வந்து நம்ம முந்திரி பயிரை உள்ளே அள்ளி கொட்டி இது மேலே ஒரு ஸ்டீல் வரும். அதை வச்சு நம்ம டிங்கரிங் யூஸ் பண்ணி இதை வந்து பேக் பண்ணிவிடுவோம். இது வந்து ரொம்ப சேஃபான இது தான். இது கிட்டத்தட்ட ஒரு முந்திரி எப்போ வந்து வெளியே எக்ஸ்போர்ட் ஆச்சோ அதுலேருந்து இப்போ இந்த ஸ்டீல் டின்னை தான் பயன்படுத்தி பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஒரு பேக்கிங் வந்திருக்கு. இது வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர். இது வந்து 10 கிலோ பிடிக்கும். ஆக்சுவலாக ரெண்டுமே 10 கிலோ தான். இப்போ ஸ்டீல் டின்னும் 10 கிலோ தான், பிளாஸ்டிக் கண்டெய்னரும் வந்து 10 கிலோ தான் பிடிக்கும் நம்மளுக்கு மெட்டீரியல். ஆமாம் இது பார்த்திங்கன்னா 125 ரூபா இன்றைக்கி ரேட்டு வருது. இந்த டின்னோட ரேட்டு பார்த்திங்கன்னா 94 ரூபா வருது இன்றைக்கி. இது வந்து நம்ம பண்ணணும்னா இப்போ இது வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் உள்ள. ஆக்சுவலாக இது இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இது ஒரு சின்ன ஹோல் தான் இருக்கும் டின்னில். இதில் முந்திரி பயிர் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதுனா டக்குன்னு ஒரு 10 செகண்டில் வந்து இதை ஃபில் பண்ணி பேக் பண்ணிடலாம். ரெண்டுமே நல்லா சேஃபான இது தான். ரெண்டுமே நல்லா சேஃபான இது. மெட்டீரியல் வந்து எந்த ஒரு டேமேஜ் ஆகாது. இந்த பூச்சி பிடிக்குது அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டீரியல் உள்ளே போட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா இது ஃபுல்லாக போய் லாக் ஆகிடும். இந்த ஒரு பல்லு பல்லாக இருக்கிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பு மாதிரி இது. இது ஒரு ப்ரெஸ் பண்ணனாலே நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் வந்து உள்ளே இருக்கிற மெட்டீரியல் வந்து எல்லாம் ப்ரெஸ் பண்ணாதீங்க ஏன்னா லாக் ஆகி வேஸ்ட் ஆகிடும். இது வந்து ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிடும். திரும்ப வந்து இது டிரான்ஸ்போர்ட்டில் எதுவும் திருடவே முடியாது. இது ஆக்சுவலாக ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டுன்னா நம்ம திரும்ப வந்து அதை லாக் பண்ணுறது முடியாத விஷயம். ஆனால் டிரான்ஸ்போர்ட்டில் திருடுறது எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு இதில் வராது. நல்ல சேஃப்டியானது தான். இப்போ வந்து டின் பேக்கிங் போட்டோன்னா இந்த மாதிரி காட்டன் பாக்ஸு. இப்போ வந்து இது டின்னோட போட்டுட்டுனா சில டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ வந்து நம்ம பிராண்ட் நேமில் நம்மளது வந்து லக்ஷ்மி ராமன் கம்பெனி. அதனால் இந்த நம்ம பிராண்ட் நேம்லேயே ஓனாக காட்டன் பாக்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து ரெண்டு ஆமாம் ஆமாம் இப்போ வந்து இப்போ இங்கே நிறைய பிராண்ட் உருவாகிட்டு இருக்கு. இப்போ தான் ஆக்சுவலாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கம்பெனிக்காக நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் எங்கள்தான் இருக்கும். ஆனால் ஒர்க்கு வந்து அவங்களுக்கு பண்ணுவோம். அவங்க இதெல்லாம் செய்யுங்க. ஆமாம் லாபம் குறிப்பிட்ட லாபம் தான் எங்களுக்கு கிடைக்கும். மீதி லாபம் அவங்களுக்கு தான் போய் சேரும். லாபம் கிடைக்காமல குறிப்பிட்ட லாபம் வந்து எங்களுக்கு கிடைக்கும். மீதியெலாம் அவங்களுக்கு போய் சேரும். இப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு 5 வருஷத்தில் வந்து அவங்கவுங்க படிச்சுட்டு வந்த இளைஞர்கள். இப்போ நான் வந்து 2016 பாஸ் அவுட் பி முடிச்சிருக்கேன். நான் வந்ததுலேருந்து என்னோடய மெட்டீரியல் நானே மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சேன். எங்கள் அப்பா பண்ணிட்டு இருந்தார். மெட்டீரியல் வந்து லோக்கலில் தான் கொடுத்துட்டு இருந்தார். இங்கே இருக்கிற ஒரு சில பெரிய கம்பெனிக்கு கொடுத்துருந்தார். இப்போ நான் 2016 ஃபாஸ்ட் அவுட் இது பி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய மெட்டீரியல் நானே பிராண்ட் பண்ணி இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்குன்னு ஒரு கம்பெனி பேரை போட்டு ஃபுல்லாக கிரேடிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி என்னோடய மெட்டீரியல் வந்து ஒரு பார்ட்டிக்கிட்ட கொஞ்சமாக விற்க ஆரம்பித்து என்னுடைய மொதல் இயர் வந்து என்னுடைய ப்ராசஸிங் ஒரு டன்னு தான் நான் வந்து பர் மந்த்துக்கு பண்ணினேன். இன்றைக்கி வந்து ஒரு 10 டன் அளவுக்கு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன ரீசன்னா என்னுடைய குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். என்னோடய குவாலிட்டி நல்லா இருந்தாலும் ஒரு பார்ட்டிக்கிட்டே இன்னொரு பார்ட்டி ஒரு பையராக வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். குவாலிட்டி நல்லா இப்போ தரமாக பன்னுட்டி முந்திரி இப்போ ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொல்லம் முந்திரியும் மேங்களூர் முந்திரியும் தான் ஒரு காலத்தில் ரொம்ப பேர் சொல்கிற அளவுக்கு இருக்கும். பன்னுட்டி முந்திரினா அது அந்தளவுக்கு ரீச் ஆகாது. நிறைய பெரிய பெரிய பையர்லாம் வந்து அதை வாங்க மாட்டாங்க. இன்றைக்கி சூழ்நிலைக்கு அந்த ட்ரெண்டே மாறிடுச்சு. இன்றைக்கி மேங்களூர்லேயும் கொல்லத்துலேயும் எவ்வளோ சேல் ஆகுதோ அந்த சேல் வந்து பாதியாக குறைஞ்சி இது நான் சொல்கிறது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து இல்லை. தமிழ்நாடு முந்திரி ஏற்றுமதியாளருடைய சங்கத்துடைய கருத்து. அவங்க வந்து ஒரு சென்செக்ஸ் எடுத்து அதோடைய இதை தான் இந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அதுவும் முந்திரி பன்ருட்டி முந்திரியுடைய தரம் அதிகமாகி அதனால ஏற்றுமதியும் ஒரு 50% அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி இப்போ நம்ம நல்லா பிராண்டிங் பண்ணி மெட்டீரியல் வந்து இதில் பேக் பண்ணி நல்லா நீட்டாக க்ளீனாக கொடுக்குறோம். பொருளும் நல்லா ஸ்டாக் வச்சு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க.
இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது முந்திரி தேவைன்னா நம்மளை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளால் 1 kgலேருந்து 1000 kg வரைக்கும் நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியும். நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதால நடுவில் இருக்க இடைத்தரகருடைய அந்த பணம்லாம் என்கிட்ட நீங்கள் டைரெக்டாக வாங்கும்போது உங்களுக்கு மிச்சமாகும். 1 கிலோவுக்கு குறைஞ்சபட்சம் 100-200 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து 1 கிலோவுக்கு மிச்சமாகும். நம்ம வந்து பர் வீக்குக்கு வந்து 1000 கிலோ அளவுக்கு வரைக்கும் நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் என் முந்திரி ஏதாவது தேவைன்னா நம்மளை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். பண்ணும்போது கொரியர் அது நீங்கள் அனுப்பிச்சிடலாமா? இப்போ வந்து கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் ஏரியாவுக்கு இவ்வளோ என்ன டிஸ்டன்ஸில் கொரியர் சார்ஜ் வருது அதை மட்டும் நீங்கள் எனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணால் போதும். மற்றபடி ஹோல்சேல் மார்க்கெட் என்ன ரேட்டோ என்கிட்ட டைரெக்டாக வாங்கும்போது நான் உங்களுக்கு நல்ல விலைக்கு பண்ணித்தரேன். லோவர் இந்தியா கூட நீங்கள் ஆளை வந்து டேவ் பண்ணித்தரேன். இப்போ முந்திரி வேணுன்றவங்க என்னை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் நம்பர் சொல்கிறேன், 7402598955. இந்த நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு நம்மகிட்ட முந்திரி கிடைக்கும்.